அதிசக்தி வாய்ந்த சில விஷயங்கள், அதாவது நம்மளுக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்களில் அதிசக்தி வாய்ந்த சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். அப்படி சில விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மனசில் தீராத சங்கடம் இருந்து ஒரு காரியம் நிறவணும், எனக்கு என்னமோ தெரில, எந்தெந்த காரியமும் தடங்களாகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உப்பை கையில் எடுத்துக்கோங்க. அந்த உப்பு குருமுளகோடு நேராக போய் அம்பாள் கோயிலில் சூலாயுதம் இருக்குது, திருசூலம் அஸ்திரம், இந்த சூலாயுதத்தினுடைய பாதத்தில் போட்டு, அதே மாதிரி மஞ்சளை கொஞ்சம் குங்குமத்தை கொஞ்சம் போட்டு நல்லா மனசார வேண்டிக்கோங்க. அப்படி போடுற வழக்கங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் குங்குமம் அந்த திருசூலத்துக்கு வச்சு எலுமிச்சம்பழத்தை அதில் ரொம்ப கூர்மையாக இருக்கும், பார்த்து அதை குத்துறது ரொம்ப விசேஷம். அப்படி குத்தி அந்த திருசூலத்தில் மொத்தம் 4 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகிறலாம், 3 குத்தி அதில் 1 மட்டும் நடுவில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து வீட்டினுடைய வாசலில் கட்டி விடுங்க. அதுவே உங்களுக்கு திருஷ்டிகள் போயிடும், மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு தீராத நம்பிக்கை கொண்டு வரும். 1. 2வது பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பவுமே சண்டையாயிட்டு இருக்கு சார், என்னமே தெரில, என்னமோ மனாத பாடுபடுத்துன்ட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவா டெய்லி கோயிலுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க, சுவாமியினுடைய பேரை சொல்லி தெளிச்சு விடுங்க. அந்த வீட்டில் தொடர்ந்து அப்படி 108 பக்கம் தெளிச்சு விட்டு பாருங்கள், பெரிய மாற்றம் தெரியும். சுற்றிலும் பார்த்துட்டு அப்படின்னா குட் வைப்ரேஷன் வரும், உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீரும். அதே மாதிரி பைரவர், நான் எப்போவுமே ஏற்கனவே இந்த ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் திருப்பி சொல்கிறேன், சாயந்தரம் சிகப்பு திரியை போட்டு வாசலில் 2 தீபம் ஏற்றி பாருங்க சார். வாசலில் தீபம் ஏற்றலாமா வேண்டாமா, வாசல் படியில் ஏற்றணுமா, வாசப்படிக்கு முன்னாடி ஏற்றுவோம், வெளிநாட்டில் இருக்கிறவா என்ன பண்ணலாம், வீட்டுக்குள்ளே ஏற்றிக்கலாம், தப்பு கிடையாது சார். வாசலில் தீபம் ஏற்ற வேண்டாம்னு சொல்கிறல சார், பாரம்பரியமாக கார்த்திகை தீபமே வாசலில் தான் ஏற்றுறோம், பாரம்பரியமாக ஏற்றின்னு இருக்கிறது, இதை ஏற்றலாம் ஏற்றப்படாது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பாரம்பரியமாக எதை சொல்கிறாலோ அதை நிச்சயம் சந்தையாக பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் வாசப்படியில் 2 தீபங்கள் ஏற்றுங்க, பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா, என்ன பண்ணுன்னு தெரியல, மனசில் சங்கடங்கள் இருக்கா, வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடுதா, நேராக போங்க பஞ்சபாத்திரத்துன்னு எடுத்துக்கோங்க. ஓம் சௌபாகிய தேவியனமாக, சௌபாகிய தேவியனமாக, சௌபாகிய தேவியனமாக, சௌபாகிய தேவியனமாக, சௌபாகிய 11 தடவை சொல்லி தீர்த்தத்தை குடிச்சுக்கோங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு போயிடும். அந்த கிரகங்கள் தான் சார் எல்லாமே வேலை செய்யுது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், நல்லா சந்தோஷமான அந்த நாளெல்லாம் இருக்கேன், கோவப்பட்ட காலமும் இருக்கேன், அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டதுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கோபம் வந்துடுறது, சண்டை வந்துடுறது, அதனால் எல்லாமே மாறும். இந்த மாறுறதுக்கு நம்மளை சுற்றி டிவைன் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நம்ம வந்து ஜாஸ்தி ஆக்கணும். நம்ம வந்து தெய்வீக சக்தியை உடம்பு முழுக்க நம்ம கொண்டு வந்துக்கணும். இறைவன் நம்மளுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துருக்கார், போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார், அவ்வளோதான். இந்த போயிட்டு வாங்குற விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு வர வேண்டாமா, உங்கள் அம்மா அப்பா ஒரு வேலையை கொடுக்குறா, நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு தானே வருவேன், உங்கள் வீட்டில் ஒரு வேலை கொடுக்குறா, நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு தானே வருவேன், அந்த மாதிரி இறைவன் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, இதை சக்ஸஸ் பண்ணிட்டு வருவோம், நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கூடி வரும். இது உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும் இந்த ஆன்மீக தகவல். மீண்டும் நாளை சந்திக்கும் வர உங்களிடம் இருந்த விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷர், வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, நன்றி.